தமிழகத்தில் இன்னும் 2 மாதங்களில் கொரோனாவுக்கு முன்பு இருந்த பொருளாதார நிலை மீண்டும் திரும்பும் என்றும் நகர்ப்புறங்களில் வேலைவாய்ப்பை அதிகரிக்க அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் ரங்கராஜன் தெரிவித்துள்ளார். விவசாய சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிற 28ஆம் தேதி தோழமை கட்சிகளுடன் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என திமுக அறிவித்துள்ளது. சென்னை திருவொற்றியூரில் செல்போன் பறிப்பு திருடர்களை பிடித்தபோது 13 வயது சிறுவனும் அதில் சிக்கினார். சிறுவனிடம் விசாரித்த போது ஆன்லைனில் பாடம் கற்க ஸ்மார்ட் போன் தேவைப்படும் காரணத்தால் திருடர்களுடன் சேர்ந்ததாக கூறியுள்ளான். உடனே குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் புவனேஸ்வரி சிறுவனுக்கு தனது சொந்த செலவில் புது செல்போனை வாங்கிக் கொடுத்து இனி இதுபோன்ற தவறான வேலைகளில் ஈடுபடக்கூடாது என கண்டித்துள்ளார். தூத்துக்குடியில் சொக்கன் குடியிருப்பு தேவாலயம் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனின் காரை மர்ம நபர்கள் உடைத்துள்ளனர். தட்டார் மடத்தில் செல்வன் என்பவர் கடத்தி கொலை செய்யப்பட்டதாக கூறி அவரது உறவினர்கள் நடத்திய போராட்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டபோது இந்த சம்பவம் நடந்தது. செல்வன் கொலை தொடர்பான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி திருபாதி உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே செல்வன் கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட திருவனவேல் என்பவரை தூத்துக்குடி அதிமுக தெற்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்குவதாக அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. சம்பள உயர்வு கேட்டு போராடிய 291 துப்புரவு தொழிலாளர்களை சென்னை மாநகராட்சி பணி நீக்கம் செய்தது. இவர்களுக்கு நாளொன்றுக்கு 379 ரூபாய் சம்பளமாக தரப்பட்டு வந்தது. செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் 12 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. அது நிறைவேற்றப்படவில்லை என்பதால் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேளாண் சட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மாநிலங்களவை இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. நக்சல் தீவிரவாதம் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டு தற்போது வெறும் 46 மாவட்டங்களில் மட்டுமே அவர்களின் நடமாட்டம் இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளை பாதிக்காததால் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாய சட்டத்தை அதிமுக வரவேற்பதாகவும் முதலமைச்சரின் அறிக்கையே அதிமுக அரசின் முடிவு என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய ஆயுதப்படை, எல்லையோர காவல்படை உள்ளிட்ட பணிகளில் 1 லட்சத்திற்கும் அதிகமான இடங்கள் காலியாக இருப்பதாக மத்திய அரசு தகவல் வெளியிட்டுள்ளது. கடந்த 4 வருடங்களில் மட்டும் 2130 பாகிஸ்தானியர்கள், 188 ஆப்கானிஸ்தானியர்கள், 99 வங்கதேசத்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வேளாண் சட்டங்கள் விவசாயிகளுக்கு எதிரானவை அல்ல. இந்த கால சூழ்நிலையில் விவசாயத்துறைக்கு தேவையான மாற்றங்கள்தான் சட்டங்களாக பிறப்பிக்கப்பட்டுள்ளன. முன்பு இருந்தது போலவே விவசாய பொருட்களுக்கு வழங்கப்படும் குறைந்தபட்ச ஆதார விலை தொடரும். விவசாயிகள் தங்களது விளைபொருளை சுதந்திரமாக வர்த்தகம் செய்ய இந்த சட்டம் வழிவகை செய்துள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பள்ளிகள் திறக்கப்பட்டன. 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பள்ளிக்கு வந்தனர். அனைத்து ஆசிரியர்களும் பணிக்கு திரும்பியுள்ளனர். சீனாவுக்கு உளவு தகவல்களை அனுப்பியதாக டெல்லி போலீசால் கைது செய்யப்பட்ட பத்திரிகையாளர் ராஜீவ் சர்மாவை 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கூடவே சீன பெண்மணியும் நேபாளத்தைச் சேர்ந்த ஒருவரும் விசாரிக்கப்படுகின்றனர்.